வாங்க ராஜா வாங்க. வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். அந்த அணியிலே திருமதி பாரதி அவர்கள் மிகச்சிறப்பாக பேசினார். அந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு தனித்திறமை வேணும். ஆனால் போகிற போக்கில் வீட்டில் ஒரு அம்மாவுக்கு இல்லாத மரியாதை சமையல் குறிப்பை சோசியல் மீடியாவில் போட்ட உடனே வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, 30 வருஷமாக அந்த அம்மா வீட்டில் சமைச்சு போட்டப்ப கிடைக்காத மரியாதை ஒரு சமையல் குறிப்பை போட்டோடனே வருதுன்னா, சாப்பிட்டவங்க எவனுமே பாராட்டாமல் கற்பனை பண்ணவனெல்லாம் பாராட்டிறான். சமைச்சு போடும்போது ஒழுங்காக போட்டிருந்தா அப்போவே பாராட்டியிருப்பாங்க. கிரேட்டா தன்பர்கை பற்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற இடத்துல எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவங்க பேசி முடித்து அவங்களுக்கு இப்போ விருது கொடுத்துருக்கே, த கிரேட் பர்சன் ஆஃப் த இயர், அது கொடுத்தது டைம் பத்திரிக்கை. பாராட்டு ஒரு பாரம்பரிய மீடியா தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் மறைச்சிட்டீங்களம்மா, விருது இங்கிருந்து வாங்கிக்கு வாங்கலாம், பேரு அங்கிருந்து கொடுப்பாங்களாம். சோசியல் மீடியா தனிமையை போக்குகிறது, நாங்க இல்லை, அது மனிதர்களை தனிமைப்படுத்துகிறது. தனிமையை போக்கலை. இப்போ நான் படிக்கிற பேப்பர், நான் படித்து முடித்தோடனே என் பையன் படிப்பான், நான் பார்க்குற சீரியல் குடும்பமாக உட்காந்து சன் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சோசியல் மீடியாவில் நான் எதை பார்க்குறேன்றது என் வீட்டில் இருக்கிற எவனுக்கும் தெரியாது. போலீஸ்காரர் தான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், எந்த ஐபியிலேருந்து எவன் பார்த்தான்றத அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் வரப்போகுது அப்படின்னா. சோசியல் மீடியா நம்மை தனிமைப்படுத்துகிறது. முன்னாடியெல்லாம் ஒருவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து, அதெல்லாம் உண்மைங்க, நான் அந்த துறையில் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி சின்ன பசங்க குறும்படம் எடுத்த உடனே பெரிய பெரிய நடிகர்களோடு அவங்க போய் டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், குறும்படம் எடுத்து தான் நீ புகழ் பெற்றிய, அடுத்தடுத்து குறும்படமாகவே எடு. சோசியல் மீடியாலே வாழ்ந்துட்டு போ, நீ எதுக்கு இப்போ இந்த பாரம்பரிய சினிமாவுக்கு ஏன் போகிற? அங்கே போகணும்னு தானே இதை எடுத்தான். இது அரிச்சுவடி, இது வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விடுங்கய்யா. இவ்வளவு மாஞ்சி மாஞ்சி மூணு பேர் எதில் பேசுகிறாங்க? சன் டிவியில் பேசுகிறாங்க. உலகெங்கும் இருக்கிற சன் டிவி ரசிக பெருமக்களே, ஏன் நீங்கள் ஒரு யூடியூப்பில் பேச வேண்டியதானே? பொங்கல் அன்னைக்கு யூடியூப் யூடியூபாக தெரிய வேண்டியதானே? சன் டிவியில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, இப்படி தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் தெய்வானை அம்மா, அவரவர் யூடியூப் சேனலில் கைப்பக்குவம் கை மருத்துவமெல்லாம் போடுறானா? சார் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வைங்க, ஒரு யூடியூப்பில் போய் பாருங்கள், 3-4 தீர்ந்து விடும்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, இதற்கு மருந்தே தேவையில்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு, நடந்தே என்கிட்ட வாங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு, நடந்தே போயிருங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். கடைசியில் நீங்கள் சேனல் பார்த்து கண்ணு கெட்டு போகுமே தவிர டயபெட்டிஸ் போகாது. சார் 1-2 நல்ல விஷயங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை, ரயிலில் காப்பாற்றிருக்கிறாங்க, அந்த மாதிரி பாரம்பரிய ஊடகம் பண்ணதே இல்லையா? கொத்தடிமைகளாக இருந்த எத்தனை பேரை பாரம்பரிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எழுதி மொத்த மொத்தமாக திரும்பவும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எத்தனை அவலங்களை தோலுரித்து காட்டியிருக்கிறது, எத்தனை ஊழல்களை இந்த மண்ணிலே வெளியே கொண்டு வந்து ஆட்சிகளையே மாற்றி இருக்கிறது பாரம்பரிய ஊடகம் இல்லையா? 1-2ங்க, எழுத்தாற்றல், மொழி ஆற்றல், இது எல்லாமே சோசியல் மீடியாவில் தேவையில்லைங்க. பத்திரிகையில் தலையங்கம்னா என்ன, நீங்கள் அதை படித்து பார்க்குறீங்களா? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறது இல்லைன்றாங்க, அதையே எங்கள் வருத்தமே.
அடுத்து வருகிற தலைமுறைக்கு எழுத்து என்பதை இல்லாமல் போக போகிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள். இது நல்ல மாற்றமா என்ன? சோசியல் மீடியாவில் எழுதுறது அவசியம் இல்லை, வார்த்தை சுத்தம் இல்லை. சேஷாத்ரிக்கு ஒரு பெரிய வருத்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோசியல் மீடியாவை தப்பாக பேசினதன் பாவம் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. அது அதனால் கொட்டலை, சோசியல் மீடியாவை காதில் மாட்டி கண்ணில் வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்ததுனால, தூங்குற நேரம் தூங்காமல் சாப்பிட்ற நேரம் சாப்பிடாமல் இருந்ததுனால கொட்டி போச்சு. காந்திஜி அவருக்கு மட்டும் அந்த 4G மொபைல் இருந்தால் எத்தனை பேர் பார்த்துருப்பார்கள், உடனடியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்திருக்கும். காந்திஜி ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி ஏதாவது சோசியல் மீடியாவில் பேசியிருந்தார்னு வைங்க, அவருக்கு அவர் பேசாத ஒன்று அவர் தலைப்பாக போட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும் தலைப்புக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு இது புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, கிழி கிழி என்று கிழிக்கிறார். நாரடிக்கிறார், பங்கம் பண்ணுகிறார். உள்ள பார்த்தா அவர் அப்ராணியா பேசியிருப்பாரு, அவரு ஏதோ ஒண்ணு பேசியிருப்பாரு, அதுக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை தூக்கி இதுல போட்டு அதான் ட்ரெண்டிங்கா, கொடுமை பண்றீங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, யாராவது ஒரு கருத்து சொல்லி அது பாராட்டு பெற்றா அது அவர் கருத்து ஆயிடுது. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வேற சொல்லு. தம்பி சொல்றாரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உண்மையிலே எங்க நாம பார்த்த ஒரு நல்ல போராட்டம, அதுக்கு சோசியல் மீடியா நிறைய உதவி செய்தது, அதெல்லாம் நான் சொல்லலை, அது தப்பே சொல்லலை. என்ன மாற்றம் வந்தது? முன்னாடியெல்லாம் மெரினாவுக்கு யார் வேணாலும் போகலாம், மெரினான்னு என்ன, மெரினா கடற்கரைக்கு. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், ஒரு 10 பேராக போய் நின்னீங்கன்னு வைங்க, சுண்டல் கடை முன்னாடி 10 பேர் நின்னா போலீஸ் வருது, நீங்களாம் போராட்டக்காரர்களா, ஐயா சுண்டல் வாங்க வந்துருக்கோம். இந்த மாற்றம் தான் வந்திருக்கு, வேற என்ன மாற்றம் வந்திருக்கு? அதுவாட்டு கிடந்த கடற்கரையை யாருமே போகாம பண்ணி, அதனால ஒரு குடும்பத்துக்காரனே ஒத்தொத்தனா போறான், நீ முதல்ல போ. அவர் அவர் எங்க அப்பா இல்லைங்க, நாங்க ஒரு ஃபேமிலி கிடையாதுங்க, சோசியல் சேஞ்சிங்க அது. ஆக இனி மெரினா நமக்கு இல்லை. அதில் இன்னொரு விஷயம், அவர் தம்பி சொன்னார், இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் நான் கைலாசாவில் இருந்தால் வரீங்க. வேறு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அது நமக்கு அவசியமும் இல்லை, நமக்கு அங்கே பாஸ்போர்ட் கிடைக்காது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு நாடு எங்கே இருக்குது தெரியுமா? எங்கேருந்து அந்த பதிவு வருது தெரியுமா? ஏன்னா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு பிடிக்க சொல்லுது, ஆனாலும் பதிவு டெய்லி வருதுன்னா என்ன பெரிய சமூக மாற்றம் பார்த்தீங்களா? அது எங்க இருக்கோம்னே சொல்லாம டெய்லி கூப்பிட்டு கலாய்க்கிறதுக்கு ஒரு சோசியல் மீடியா உதவுதுன்னா, இதை உருவாக்கிட்டு 3 பேர் எங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் தேவதூதர்களான்னு வேற கேட்குறீங்க. என்னமோ தம்பி ஒரு விஷயம் சொன்னார், எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து கழிப்பறை இல்லைன்னு சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணாங்களாம், உடனே கலெக்டர் வந்து அதை கட்டி கொடுத்தாராம். கழிப்பறை கட்டுறது ரோடு போடுறதெல்லாம் கடமை. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, இப்போ திரும்பி போகும்போது வரிசையாக சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டே போங்க, போட்டுட்டு சேஷாத்ரியை டேக் பண்ணுங்க, நாளை காலையில் இந்த ரோடு போடலைன்னா சேஷாத்ரியை வந்து பிடிங்க, அவர் வந்து ரோடு போடுவார். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பாரதி மேடம் சொன்னாங்க, இப்போதுதான் வளர்கிற குழந்தை இது அப்படின்னாங்க. உண்மையிலேயே சமூக மாற்றத்தை பெரியவர்கள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா, குழந்தை நினைத்தால் கொண்டு வர முடியுமா என்பதை மன்றம் முடிவு செய்யட்டும் என்று சொல்லி மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.